வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு புகழ் வாழ்க, குருவே துணை. கடும் பற்று அப்படின்னு சொன்ன எது ஒன்றின் மேலும் அதிகமாக நம்ம வந்து நம்மளுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பற்று வச்சுன்னு இருக்கிறது தான் கடும் பற்று. நம்ம வீட்டுல இருக்கிற உறவினர்கள் மேல வந்து ரொம்ப அதிகமான பற்று வச்சுட்டு அவங்க மேலேயே ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சுதந்திரமா விடாம நான் சொல்றதுதான் நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள், அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள், அவருக்கு மேலெல்லாம் வந்து அந்த அன்பு செலுத்துறது வந்து இது மாதிரி கடும் பற்றா இருந்ததுன்னா அவங்களோட சுதந்திரத்தை நம்ம வந்து அடிமைப்படுத்துற மாதிரிதான் இருக்கும். அந்த கடும் பற்றால அவங்க வந்து சுதந்திரமா இருக்காம நம்ம மேல வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரிதான் இருக்கும் அது கடும் பற்று. அதே மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம வந்து அன்றாட செய்யற பொருட்கள் மேல கூட நம்ம அதிகமா பற்று வச்சுட்டு இருந்தோம்னா எல்லாமே நமக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது தேவையில்லையோ அது எல்லாமே வந்து நான் என்னோடது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் எல்லாம் வந்து தேவையில்லாம நமக்கு உபயோகமே இருக்காது ஆனா வாங்கி வாங்கி நிறைய வச்சுட்டு இருப்போம், அதுவும் பற்று. அதே மாதிரி நமக்கு நிறைய பெண்கள் அப்படின்னாவே புடவைகள் மேலாம் நிறைய விருப்பம் இருக்கும், கடைக்கு போவோம், ஒரு புடவை தான் எடுக்கணும்னு நினைப்போம் ஆனா அங்க போனா நிறைய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம், அதுவும் கடும் பற்று தான். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன வாழ்க்கையில அன்றாடம் தேவையோ அது மட்டும் வச்சுக்காம இன்னும் நிறைய வேணும் வேணும் அப்படின்ற ஆசை பேராசையா ஆயிட்டு அது எல்லாமே வச்சுக்கிட்டு நம்மளோட தான் சுயநலமா அப்படின்னு வச்சுன்னு அது மேல ஒரு ஈடுபாடோட இருக்கிறதா வந்து கடும் பற்று. அந்த கடும் பற்றை வந்து நம்ம ஈகை குணமா மாத்திக்கணும். ஈகை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம வந்து உதவி செய்யணும் அவங்களுக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய புடவைகள் இருக்கு அது வந்து கட்டாம அப்படியே வச்சுட்டு இருப்போம், யார் ஏழையா இருக்காங்களோ அவங்களுக்கு இல்லாம இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்து விடலாம், அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா லோகாம்பாள் அம்மா கூட வந்து நிறைய புடவைகள் எல்லாரும் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம். அம்மா வந்து யாரெல்லாம் அந்த கீரை விக்கிறவங்க அந்த மாதிரி ஏழைப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்களாம், புது புடவைங்க தான் அம்மா வந்து எடுத்து கொடுப்பாங்களாம். அப்ப கேட்டதுக்கு எனக்கு ரெண்டே ரெண்டு போதும், மத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த ஈகை குணத்தோட கொடுப்பாங்களாம். இப்ப நம்ம ஈகைக்கு பண்றோம்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாததை கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம அந்த பொருள் எப்படி நமக்கு யூஸ் ஆகுதோ நல்ல பொருளா இருந்த நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அது மாதிரி நல்ல 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 எல்லாமே நல்லவா இருக்கிறத மட்டும் அது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கும் உதவியா இருக்கிற மாதிரிதான் நம்ம கொடுக்கணும். அந்த ஈகையா கொடுக்கறது கூட ஈகை வந்து நமக்கு பணம் அதிகமா பணம் இருந்துச்சுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்ப பணம் பொருள் இதுதான் ஈகை அப்படின்னு இல்ல, நம்ம உடல் அளவுல நம்ம யாரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரோடை கிராஸ் பண்ண முடியாம இருக்காங்கன்னா அவங்கள கையை பிடிச்சி நம்ம ரோடு கிராஸ் பண்ணி விடலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து முடியாம இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கறது கூட வந்து ஒரு ஈகை தான், அவங்க பசியோட இருப்பாங்க அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து உணவும் கொடுக்கலாம். அதே மாதிரி யாராவது குழந்தைகள் இல்ல பெரியவங்க அவங்க எல்லாம் வந்து படிக்க முடியாம இருந்தாங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் இந்த கண்ணு தெரியாத இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் நான் யோசிச்சு செய்வேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என் பையன் ஒரு நாள் ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து வெளியே போயிட்டு வந்தான், எங்க நீ போற எங்க போறேன்னு சொல்லணும் அப்படின்னா இல்லம்மா இந்த மாதிரி கண்ணு தெரியாம இருக்காங்கம்மா அவங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் நடக்குது ஃபைனல் எக்ஸாம் அவங்க சொல்லுவாங்க நான் எழுதிட்டு வருவேம்மா அங்கதான் போயிட்டு வந்தேன் நான். அப்போ நான் நினைச்சது என் பையன் செஞ்சுட்டு வரும்போது அது எனக்கு ரொம்ப அந்த அவன் சொல்லும் போது அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதுவும் வந்து நான் நினைச்சேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்னு அவன் போய் செஞ்சுட்டு வந்துட்டு சொன்னான் என்கிட்ட நான் இது மாதிரி செஞ்சாம ரொம்ப சந்தோஷப்பட்டா ரொம்ப நல்ல விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு பற்று தான் தனது என்கிற
எண்ணெய் எழுச்சி எழும்போது கடும் பற்று உருவாகுது. அம்மா சொன்ன மாதிரி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மேலேயோ அல்லது நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மேலேயோ அதை அனுபவிக்கும் பொழுது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது தனக்கே வேண்டும்ங்கிற ஒரு பற்று அதிகமாகின்ற நிலை தான் கடும் பற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கடும் பற்று நம்ம ஈகையா மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ நாம வந்து மற்றவங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைக்கும். மனவளக்கலையிலே நாம வந்து குடும்ப உறுப்பினர்களை அவங்களுக்கும் அறிவதுக்கு அவங்களுக்கும் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அவங்களும் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு சுதந்திரம் நமக்கும் கிடைக்குங்க ஐயா. அதே சமயத்துல நம்ம அந்த பற்று விடுவதற்கு மகான்கள் வந்து பற்றற்ற நிலையடைந்த மகான்களுடைய ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுது இப்போ இன்னைக்கு நான் நீங்க எடுத்த இதயநிலை தவம் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று பற்றுக பற்று விடற்கு நம்ம இதயநிலை உணர்ந்த குருவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அந்த பற்றற்ற நிலையை நாம் அடைவதற்கு உதவியாக இருக்குங்க ஐயா. அந்த வகையில மனவளக்கலையில நம் மனதை மகிழ்ச்சி அவர்கள் விதிக்குதாங்க. மனதை வந்து சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து சிக்கி கொள்ளாமல் இதயநிலையை காட்டுறாங்க. பெரியக்க மண்டலத்தை காட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனம் வந்து சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து சிக்கி கொள்வதை விடுவித்து பெரிய பொருட்களை பார்க்கும் பொழுது மனம் விரிகிறது ஐயா. அந்த வகையில் கடும் பற்றை ஈகையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அப்படிங்கிறது அருகுனு சீரமைப்புல வர்ற விஷயம். இங்க தான் தனது அப்படிங்கிற விசித்திரமான தம்பதிகளுக்கு பிறந்த ஆறு தீய குணங்கள்ல ஒண்ணுதான் இந்த கடும் பற்று அப்படின்னு சொல்றோம். இதை வந்து மகரிஷி வந்து நீங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அத நம்ம ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஒரு நபர் மேலேயோ இல்ல ஒரு ஆசைகள் மேல ரொம்ப தீவிரம் காட்டுறனா அதை வந்து பற்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அப்பொருளோட அந்த காரண விளைவை கண்டுபிடிச்சு அந்த விழிப்பு நிலையோட கொள்ள வேண்டிய உறவுல அளவு முறையோட இருந்தா மட்டும் நம்ம வந்து பற்று இல்லாம முறையோட அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து பாதிப்பு இருக்காதுங்கய்யா. உறவு முறைகள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு நபர்கள் மேல ரொம்ப பற்று வச்சிருப்போம். அது எப்படி விளக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ காலேஜ் படிக்கும் போதோ இல்ல ஒரு குழந்தை ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்து காலேஜ் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம சர்ச் பண்ணி வச்சிருப்போம். அவன் அடுத்த காலேஜுக்கு எங்க போகணும், ஹாஸ்டல்ல தங்கணும் அப்படின்னா கூட நம்மளே வந்து வீட்டுல இருந்து அனுப்பிவிடுவோம். மனதளவுல நம்ம தயார்படுத்திக்குவோம். ஒரு 4 வருஷம் வந்து ஹாஸ்டல்ல தங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் வந்து வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அதையும் வந்து மனதளவுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஆனா அடுத்தது கல்யாணம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல மட்டும் மகனோ மகளோ திருமணம் ஆகும்போது அதை என்னதான் நம்ம வந்து எதிர்பார்த்து நாமளே செஞ்சு வச்சாலும் அந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே மகன் அப்படிங்கும் போது அம்மாவுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்க்கும்போது அந்த பற்று வந்து ரொம்ப அதிகமாவே இருக்க ஆரம்பிக்குது. எப்படி இந்த ஸ்கூல் ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து வேலை வாய்ப்புலயும் வந்து இந்த பிரிவு அப்படிங்கறத வந்து ஏத்துக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி உறவு நிலையிலையும் நம்ம அதிக அளவுல பற்று இல்லாம அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த உறவா இருந்தாலும் நமக்கு எதுவும் எல்லாருக்குமே வந்து சங்கடம் இல்லாம நமக்கு நிலைச்சு இருக்கும். அதே இது வந்து இந்த பொருள் மேலையும் நபர் மேலையும் இருக்கிற பற்ற நம்ம ஆன்மீகத்துல திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி வந்து நம்ம எல்லா பயிற்சிகளையுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து திருக்குறள்ல கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் மற்ற நிலையாமே காணப்படும் அப்படிங்கிற மாதிரி பற்ற வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தின் மேலையும் இறைநிலை மேலையும் வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை கடமை அளவுல நம்ம செஞ்சுட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து தாமரை இலை தண்ணீர் போல நம்ம எல்லா விஷயங்களையும் நல்ல விதமா நடத்துவாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பற்றுதான் வந்து நமக்கு அந்த ஆன்மா பிறக்கும் பொழுதே மூலத்தை தேடி
இந்த களங்கங்களை போக்கி பதிவுகளை போக்கி மூலத்தின் ஆன்மா தூய்மை அடைய செய்து மூலத்தை சென்றடியும் உன்னத நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு பிறவிலையும் பிறக்கும் பொழுது எந்த ஆன்மாவுமே அந்த கர்மயத்துல ஏற்கனவே பிறக்கும் பதிவுகள் அதுக்கப்புறம்தான் அந்த 3 வயதுக்கு அப்புறம் அந்த ஒண்ணுன்னா நமக்கு அந்த 5 புலன் கவர்ச்சியினால இழுக்கப்பட்டு அதுதான் அந்த பற்றா மாதிரி அது கிடைக்க பெறாத பொழுதுதான் அது அந்த தன்மனை பிறந்திருக்கு அடைந்தே தீரணும் அந்த அடைந்தே தீரணும் அந்த வேகம் வரும் பொழுதுதான் அந்த இடத்துலதான் வந்து ஐம்பெரும் வழிச்செயல்கள் கருத்திய குணங்களாக மாற்றப்பட்டு ஐம்பெரும் வழிச்செயல்கள் செய்து களங்கங்கள் முடி நமது காந்த படம் தூய்மை அடைய முடியாமல் அது களங்கப்பட்டு நிற்கிறது ஸோ இதுல இருந்து விடுபடுறதுக்கு தவம் தவமும் மகத்தாய்வு பயிற்சியும் ஒன்றே வழி அதுவும் குறிப்பா ஆக்கினை தவம் ஆக்கினை தவத்துல நல்லா ஆழ்ந்து 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 நெளிச்சு நிற்கணும் ஆக்கினை தவத்துல விரிவாக மண்டலத்துல மௌனத்துல ஒரு பேராசிரியர் மௌனம் எடுக்கும்போது நல்ல ஒரு 1.5 மணி நேரம் ஆக்கினையே இருப்பாங்க அப்புறம் வேணும் 1 மணி நேரம் கூட 30 மணி நேரத்துக்கு மேல எடுப்பாங்க தன் ஆக்கினியில் ஆழ்ந்து தவம் ஏற்றும் பொழுதுதான் நமக்கு அந்த பற்றினை அறுத்து பரமனை பற்றக்கூடிய நிலைக்கு நாம் உயர்கிறோம் அந்த வகையில ஆழ்ந்து தவம் ஏற்றும் பொழுது நமக்கு வந்து அந்த ஆக்கினியை நிலைத்து நின்று தவம் ஏற்றும் பொழுது அந்த அளவு முறை காக்கப்பட்டு 5 அளவு முறைங்கிறது இயல்பாகிடுது அந்த இடத்துல அந்த 5 அளவுமுறை காக்கப்பட்டு எது தேவையோ அதனுடன் பயணப்பட்டு அந்த இறை சிந்தனையுடைய இறை தேடும் அந்த பணியில் தீவிரமாக இந்த ஆன்மாவோட பயணம் வந்து அந்த அதுலதான் அந்த பாதையிலேந்து நகராம அதிலேயே பயணப்பட்டு அப்போதான் அந்த துரியத்துல ஆக்கினை நிலைச்சின்னா துரியத்திலேயே நிற்க முடியும் அதனால ஆக்கினை பயிற்சி வந்து மிக சிறந்த தவமுறை பற்றிலிருந்து வெளிவரது அந்த வகையில வந்து முன்னாடி அம்மா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்து பற்றுங்கிறது வந்து தேவையோட அளவோட ஒட்டி சுவாமிஜி வந்து ஆசை வேணும் அப்படிங்கிறாங்க ஆசையை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறாங்க அறவே ஒழிக்க முடியாது எதையுமே அறவே ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆசையை சீரமைக்கணும் இறைவனை சென்றடையணுங்கிறது கூட ஒரு ஆசைதான் அது போல சுவாமிஜி எல்லாமே நமக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ந்து கொடுத்துருக்காங்க அவர் கொடுத்த வழிமுறைகளே போற நமக்கு வாழும் காலத்திலேயே நாம் தூய்மை பெறுவதற்கு சிறப்பான வழி வந்து மனவளப்பு இருக்க பயிற்சிகள் நம்மள தொடர்ந்து நமது கருத்தந்தவர்கள் கொடுத்த பயிற்சிகளை செய்து கடங்கங்களை போக்கி ஆன்மாவை மேன்மையடைச்சோம் என்று கூறி சிறப்பிய வாழ்வோடு நன்றி ஏன் சாமி இதெல்லாம் நாம வந்து திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம் நமக்குள்ள இருக்கிறது இறைநிலை தான் அப்போ ஏன் இந்த மாதிரியான 6 குணங்களோ 5 விதமான ஆசைகளோ ஏன் வருது எதனால சாமி அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு நம்ம நோக்கம் என்ன இறைநிலையை அடைகிறது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் அப்போ நாம் எல்லோருமே இறைநிலையின் அம்சம்னா இது எல்லாம் ஏன் இருக்கணும் இதெல்லாம் முதலே தவிர்த்துடலாமே அப்படின்னு கேட்கும்போது மகான் பதில் இறைநிலையே தன்மாற்றம் அடைந்த சரித்திரம் அதை கவனிச்சோம் அப்படின்னா தன்னிருக்க சூழ்ந்தொழுத்து மாற்றல் இறைத்துகளானது அந்த இறைத்துகள் எதை சுற்றுகின்றது நடுவிலே இருக்கக்கூடிய சுத்த வழியை பற்றி கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றது அந்த இறைநிலை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் 4 இருக்கு அப்போ இப்போ ஒரு கடல்ல இருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நாக்கில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடல் நீர்
அப்படிங்கிற தன்மை அத்தனையுமே அந்த ஒரு சொட்டு நீர்ல இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே மாதிரி ஒரு சிறு துளி அளவு இருந்து இறைவெளியை சுற்றி கொண்டு இருந்தாலும் அந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அந்த நாலு வளங்கள் இல்லையா, நாலுமே இதுக்கும் உண்டு. அப்போ அந்த இறைநிலை, அந்த சுத்தவெளி, அந்த அவ்வளவு நுணுக்கமான அணுவுக்குள்ள நடுவில் இருக்கு அப்படின்னா அந்த அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது தானே இந்த உடல். அப்ப இங்கேயும் இருக்கு, அப்ப அதே ஆற்றல் இங்கேயும் இருக்கு இல்லையா? அப்போ அத்தனை ஆற்றலும் இந்த உடலுக்குள் திணிவு பெற்ற நிலையிலே இருக்கிறது. அமைதியா உள்ள உட்கார்ந்துருக்கும் போது அப்போ அந்த ஆற்றல் என்ன பண்ணும்? வெளிப்படத்தானே செய்யும், அன்பும் கருணையும். இப்போ இந்த உடலுக்குள் இயங்கும் போது அந்த சக்தி, அந்த இறை ஆற்றல் அளவுக்கு மீறி வெளிப்படும் பொழுது இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் செயலுக்கு வருகின்றன அப்படின்னு சொல்லி மகான் ஒரு இடத்துல விளக்கம் சொல்றாரு. இது பற்றி ஞானாசிரியர்கள் மகான் சொல்லியிருக்கிறத படித்து அல்லது அறிந்து தெளிந்து இது பற்றி மேற்கொண்டு சிந்திப்போம் வரும் நாட்களிலே என்று கூறி, ஐயா கார்த்திகேயன் ஐயா அறிவிப்புகள்